नान उंगल वेलायलं अश्विन पेसिकरें नेंगल उंगल वान्पीन रच्चेते अड़यावूं पिररलं यमारामल इरुकोवूं पनकारन आगुवूं इंद वीडियो वे कड़ेशी वरेकुं पारुंगल ओड़ विड़ामल सरी नाम अन्नेकी उल्ल तलेपिक वंदुरूमा इन्रेय तलेपु मत्ती अरसे एन्न सोलीरुक अप्पडिना 50-ல இருந்து 55 வயசு கடந்தவர்களுக்கு ஓய்வு வழங்க மத்திய அரசு பணியாளர் நலத்துறைக்கு அதிகாரம் உள்ளது அப்படினா அவங்க சொல்லிருக்காங்க கொஞ்சம் விரிவா பார்க்கலாமா ஐயா நீங்க வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கீங்க வயசு 50-ல இருந்து 55 வயசு ஆயிடுச்சு நீங்க இல்லையா நீங்க ஒரு 30 வருஷம் சர்வீஸ் நீங்க அதுல பண்ணிட்டீங்க அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்லுது மத்திய நலத்துறை பணியாளர்கள் என்ன சொல்றாங்க அப்படினா ஐயா நாம வந்து என்ன செய்வோம் ஒரு தகுதி ஆய்வுக்கு உட்படுத்துவோம் உங்களை அதுல நீங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணீங்க அப்படினா சிறப்பா நீங்க செயல்பட்டீங்க அப்படினா நீங்க வேலையில கண்டினியூ பண்ணலாம் அப்படி இல்ல அப்படினா பொதுமக்கள் நலன் கருதி உங்களுக்கு ஓய்வு வழங்க மத்திய அரசுக்கு அதிகாரம் உள்ளது அப்படினு ஒரு சுற்றறிக்கை அனுப்பி இருக்காங்க சரி அப்ப உங்களுக்கு இன்னும் மனசுல இன்னொரு கேள்வி வரும் ஐயா ஏற்கனவே இன்னைய வந்து தகுதி ஆய்வுக்கு உட்படுத்திட்டாங்க நான் வேலையில தொடரலாம்னு சொல்லி ஒரு சர்டிபிகேட்டும் கொடுத்துட்டாங்க அப்போ எனக்கு மீண்டும் தகுதி ஆய்வுக்கு நீங்க என்னை உட்படுத்துவீர்களா அப்படினு கேட்டால் ஆமாம் என்பதுதான் பதில் மத்திய அரசு எப்ப நினைச்சாலும் அவங்களுக்கு ஏற்கனவே தகுதி ஆய்வுக்கு உட்பட்டு நீங்க வேலையை கண்டினியூ பண்ணிட்டு இருந்தாலும் புதுசா ஒரு தகுதி ஆய்வு வச்சு அதுல உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்ததுன்னா நீங்க கண்டினியூ பண்ணலாம் இல்லையெனில் உங்களுக்கு ஓய்வு வழங்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சுற்றறிக்கையை மத்திய அரசு பணியாளர்கள் நலத்துறை அனுப்பியிருக்கு இதுதான் அதில் உள்ள சாராம்சம் எனக்கு வந்து அவ்வளவா தெரியாது நான் வந்து என்ன பண்ணேன்னா எனக்கு வந்த செய்தியை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் நீங்க உங்களுடைய இதையே ஒரு பேஸா வச்சுக்கிட்டு இதையே ஒரு ஆதாரமாகவோ என்னை நீங்க அதை உட்படுத்த வேண்டாம் என்பது என்னுடைய தாழ்வான கோரிக்கை இதுல நான் சொல்லியிருக்கிறதுல தவறும் இருக்கலாம் ஆனால் நான் படிச்ச செய்தி அதை கரெக்டா சொல்லியிருக்கேன் அதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது நீங்கள் உங்கள் மேலதிகாரியை தொடர்பு கொண்டு இது பற்றி விளக்கம் கேட்டு நீங்கள் நடக்கும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து அன்பான வேண்டுகோளும் கூட இது மாதிரி நான் இன்றைய பயனுள்ள செய்திகளையும் நான் சொல்கிறேன் பேங்க்கு கிரெடிட் கார்டு பேக்ரவுண்ட் ஃப்ராட்லேருந்து நீங்கள் எப்படி தப்பிச்சுக்கலாம் ஐ மீன் ஆன்லைன் ஃப்ராட்ஸு அந்த மாதிரி எல்லா டாப்பிக்கும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கவர் பண்ணியிருக்கேன் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும் நன்றி வணக்கம்